ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஊர்ல கோகார்ட் பார்க் திறக்க போறாங்களா? அங்க கோகார்ட்டிங் நடக்கும். அந்த ஆர்கனைசர்ஸ் அந்த பார்க்க ப்ரமோட் பண்றதுக்காக ஒரு ரேஸ கண்டக்ட் பண்ண போறாங்க. யாரெல்லாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்களோ அவங்களோட பேரெல்லாம் சொல்லுங்க. சார், நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் பிரைஸும் வாங்குவேன், அப்புறம் கோ கார்ட்டும் நான் எடுத்துட்டு வருவேன். பண்டி, கோ கார்ட்ங்கிறது ரொம்ப காஸ்ட்லி. அது சாதாரண கார் மாதிரி கிடையாது. அவங்களே எல்லாருக்குமே காரை கொடுப்பாங்க. சார், மறந்துடாதீங்க, எங்க அப்பா கிட்ட நிறைய காசு இருக்கு, அதனால புது கோ கார்ட் வாங்கி தருவாரு. ஓகே ஓகே, யாரெல்லாம் கோ கார்ட் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ எடுத்துட்டு வாங்க. சார், நானும் இவளையும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிறோம். இன்னும் இதுல யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்களோ அவங்களோட கையெல்லாம் தூக்குங்க. அன்பான அப்பா, உங்களுக்கு ஒன்னு தெரியுமா, நீங்க தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்த அப்பா. உங்களுக்கு பிள்ளையா பார்க்கறதுக்கு நான் எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் தெரியுமா? நான் கொடுத்து வச்சவன். போதும், நிறுத்து. உனக்கு என்ன வேணும், எதுக்காக ஐஸ் வைக்கிற, உடனே சொல்லு. அப்பா அப்பா, எனக்கு ஒரு புது கோ கார்ட் வேணும். வேணும்னா போய் வாங்கிக்கோ. என்னது கோகோட்டோ? அப்பாப்பா ப்ளீஸ் அப்பா, நீங்க ரொம்ப நல்லா அப்பால, எனக்கு வாங்கி தாங்கப்பா. அப்பா ப்ளீஸ், அப்பா ப்ளீஸ், என்கிட்ட ஒரு புது கோகோட் இருந்தா அதை வச்சு நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன்ப்பா. இந்த சின்ன பையன் கோகோட் எடுத்துக்கிட்டு கோகோட் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வர நினைக்கிறானா? அப்படி நினைக்கிற பையனை நீங்க டிஸ்கரேஜ் பண்ணவே பண்ணக்கூடாது. புது கோகோட்ட வாங்கி கொடுங்க சார். அந்த ஓல்ட் மேன் எங்கயோ பாட்டா மாதிரியே இருக்கே. ஆனா சார், எங்க ஊர்ல இப்படி எல்லாம் நடக்கவே நடக்காது. எந்த பையனும் இவ்வளவு காஸ்ட்லி போர்ல கேட்க மாட்டான். நான் ஒரு கோகார்ட் கம்பெனியுடைய ஓனர் தெரியுமா? அது மட்டும் இல்லாம அந்த ரேஸ்க்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். உங்க அழகான இந்த குட்டி பையனுக்கு நான் ஃப்ரீயாவே கோகார்ட் தர போறேன் சார். ஆனா நீங்க ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை என்கிட்டயே திருப்பி கொடுத்துருங்க. அப்படின்னா நாளைக்கு கோகார்ட் ரேஸுக்கு நான் ஒரு புது கோகார்ட்டோட வந்துருவேன். உங்களை அங்க சந்திக்கிறேன். அந்த ஓல்ட் மேன் பார்க்க டிம்பக்டு மாதிரியே இருக்கான்ல? ஆமா, அவனே தான். அப்படின்னா நம்மளும் ஒரு ஸ்பெஷல் கோகார்ட்ட ரெடி பண்ணியாகணும். அதுவும் இல்லாம எல்லா ஆபத்தையும் எதிர்க்கிற மாதிரி இருக்கணும். ஆனா கோகாட்ல ஒரு சீட்டு தானே இருக்கும். ஆனா நீ ரெண்டு சீட்டு வச்சிருக்க, எனக்கு முன்னாடியே தெரியும் வீர். நான் இல்லாம நீ ரேஸ்ல கலந்துக்க மாட்டேன்னு. தேங்க்யூ வீர், தேங்க்யூ. அந்த சீட்ட பாஸ் எனக்காக தான் ரெடி பண்ணிருக்காரு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சீட் இம்லிக்காக தான். அந்த ரேஸ்ல நீங்க ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நீங்க எந்த காம்படிஷன்லயே என்ன கலந்துக்க விடவே மாட்டேங்கிறீங்க. ஆனா இந்த தடவை நான் ஒத்துக்க மாட்டேன். நாம ஒரு புது கோகார்ட்ட அந்த பையன் கிட்ட கொடுத்து வீர தோக்கடிச்சு அவனை ஜெயிக்க வச்சோன்னு வைங்க. வேலைக்காகாதவனே, ஒருவேளை கோகார்ட் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சுன்னா அது வீர தோக்கடிக்கிறதுக்காக இல்ல, அந்த ரேஸ்ல வீர அழிக்கிறதுக்காகத்தான். புரியுதா? நீங்க ஜீனியஸ் பாஸ். அவன் சரியா தான் சொல்றா பாஸ். உனக்கு ஆயுதங்கள் நிறைந்த கோகார்ட்ட கொடுப்பேன் சரியா? அது மட்டும் இல்லாம அவங்கிட்ட இந்த ஹெல்மெட்ட போட்டுக்க சொல்லு. இந்த ஹெல்மெட்ட போட்ட உடனே அவனுடைய பிரெயின் உன்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்துரும். அப்புறம் அவன் ரோபோட்டா மாறிடுவான். அதுக்கப்புறம் அவங்கிட்ட நீ வாக்கி டாக்கி மூலமா எது சொன்னாலும் அவன் அதை அப்படியே செய்வான். இதோட வீரோடைய கதையும் முடிஞ்சிடும், நமக்கு பணமும் வந்துடும். கவனமா கேளுங்க, எல்லாரும் இதுல 5 ரவுண்ட் சுத்திட்டு வரணும். 5th ரவுண்ட் தான் கடைசி ரவுண்ட். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? Oh, my God.
இப்போ கோகார்ட் பாஸ் ஆயி போச்சா இல்ல காத்து தான் அப்படி அடிச்சதா? காத்து வேகமா அடிக்குது சார். கோகார்ட் எப்படி இவ்வளவு வேகமா சுத்த முடியும்? அங்க பாருங்க அவங்க இன்னும் ஆஃப் ரவுண்ட் கூட முடிக்கல. எடுத்துக்கிட்டு வீரோட டயர் நீ பஸ்ட் பண்ணிடு. எனக்கு தெரியும், டிம்பக்டு ஏதோ பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கான். பண்டி, வீர கிரவுண்டுக்கு வெளிய கூட்டிட்டு போய் அவன் கதைய முடிச்சிரு சீக்கிரம். அதுக்கான வெப்பன் உன்கிட்டயே இருக்கு. நிறுத்துறியா இல்லையா? நிறுத்து. என்னாச்சு? நாம நாலு ரவுண்ட் அடிச்சிட்டோம், மத்தவங்க ஒரு ரவுண்ட் கூட அடிக்கல. இப்ப நாம ஜெயிச்சிட்டோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிரும் நாம மேஜிக் பண்ணி தான் ஜெயிக்கிறோம்னு. இப்ப நாம போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். வீர், லேசர் கன். நீ கவலைப்படாத எமிலி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். வாங்கிக்கோ. எங்க தப்பிச்சு ஓடுறேன்னு இல்ல, நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். இமிலி நீ இறங்கிடு, நீ ஆபத்துல இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்ல. இல்ல வீர், நான் உன்னை தனியா விட்டுட்டு போக மாட்டேன். நினைக்கிறேன் இம்லி, நீ டிரைவ் பண்ணு, நான் போய் அவனோட ஹெல்மெட்ட கழட்டிட்டு வரேன். ரோபோ பாய் சூட் ஆன். ரோபோ பாய் சூட் ஆன். வீர் ஒரு ரோபோ பாய், இவனே ஒரு சூப்பர் பாய். இது ரோபோ பாய், இது ரோபோ பாய், இது ரோபோ பாய். வீர் ஒரு ரோபோ பாய், இவனே ஒரு சூப்பர் பாய். இது ரோபோ பாய், இது ரோபோ பாய், இது ரோபோ பாய. இந்த டனலுக்குள்ள நான் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ரோபோ பாய், என்னப்பா நடக்குது? பண்ணி பிரேக் போடு, டனல் முடிய போகுது. அங்க பாருங்க, கார் மேல இருந்து கீழே விழ போகுது. ஓடுங்க, அந்த கார் நம்ம மேல விழுந்துடுச்சுனா. அங்க பாத்தீங்களா, ரோபோ பாய் வந்துகிட்டு இருக்கா. சீட் பெல்ட் மாட்டிக்கிச்சு, ஓபன் ஆக மாட்டேங்குது. வீர், நீ இங்க இருந்து போயிடு. நீ போ வீர். அங்க பாத்தீங்களா, இந்த
நடக்கும் இம்லி? ஜிண்டு, எழுந்துரு, எழுந்துரு, கேம் முடிஞ்சு போச்சு நினைக்கிறேன். இல்ல, அது எப்படி நடக்கும்? வீர், நீங்க எங்க போனீங்க? எப்படி தோத்து போனீங்க? டிம்பக்டு பண்டிக்கு புது கோகார்டு கொடுத்துட்டு அந்த மேஜிக் ஹெல்மெட் போட்டு விட்டுட்டு பண்டி அவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு எங்களை அட்டாக் பண்ண வச்சான். நாங்க அவனோட தான் போராடிட்டு இருந்தோம். அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இரு, அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கறேன். ஏய் டிம்பக்டு, நீ வேணா உன்ன சும்மா விட்டுருக்கலாம், ஆனா நீ என் கிட்ட இருந்து நிச்சயம் தப்பிக்க முடியாது. வேண்டாம் வேண்டாம். ஏய், இது என்ன தாக்குது பாஸ்? பாஸ் காப்பாத்துங்க பாஸ், ஓ காப்பாத்துங்க. டிம்பக்டு இங்க பாரு, என்னுடைய ஸ்பெஷல் பைக். இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன் தெரியுமா? மேட் பைக். அப்படி இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு பாஸ்? வீர் இந்த பைக்ல உக்காந்தானா? உங்ககிட்ட பேசவே மாட்டேன். இத்தனை வருஷம் உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கேன், இது வரைக்கும் நீங்க எனக்கு ஒரு சைக்கிள் கூட ரெடி பண்ணி கொடுத்ததே இல்ல. ஆனா நீங்க என்னடான்னா வீருக்கு ஒரு பைக்கையே ரெடி பண்ணி தரீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? என் மேல அக்கறையே இல்லையா பாஸ்? அவன் சொல்றது சரிதான் பாஸ், சரிதான். அப்படி உங்களுக்கு என்னதான் ஆச்சு பாஸ்? இந்த பைக் அவனுக்கு ரைடுக்காக இல்ல, அவனை அழிக்கிறதுக்கு தான். இந்த பைக்கை நீ வீரோட வீட்டுக்கு முன்னாடி விட்டுரு, அதுக்கப்புறம் வீர் இதுல உட்காருவா. அவன் இந்த ரெண்டு காலையும் இப்படி போட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவனுடைய ரெண்டு கால்களும் இந்த பைக்ல அப்படியே ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அவனால வெளியில வர முடியாது. அவன் இதுல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த சீட்ல இருக்கிற மேக்னெட்ல அவன் அப்படியே ஒட்டிப்பான். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா? பாஸ் பாஸ், இந்த ரோபோட் எந்த வேலைக்காக பாஸ்? அந்த ரிமோட்ட வச்சு தான் இந்த பைக்கை நான் கண்ட்ரோல் பண்ண போறேன். நாம எல்லாம் வீடியோ கேம் விளையாடுறோம்ல, அந்த மாதிரி வீர அப்படியே ஊருக்கு வெளியில கூட்டிட்டு போய் அவனை அழிச்சிடுவேன். I am glad. Very, very glad. எனக்கும் வீடியோ கேம் விளையாடணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்னாச்சு? இதுக்கு என்னாச்சு? வண்டியை நிறுத்து டிம்பக்டு, வண்டியை நிறுத்து. என்ன வச்சு விளையாடணும்னு நினைக்கிறியா? வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து. வண்டிய நிறுத்தனு சொல்றல்ல, வண்டிய நிறுத்து. விளையாடுனது போதும், நிறுத்த டிம்பக்டோ. வீர், நம்ம மார்க்கெட்டுக்கு போய் கேரட் வாங்கிட்டு வரலாமா? எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. நீங்க மார்க்கெட்டுக்கு போங்க, அங்க வர எனக்கு விருப்பம் இல்ல, இருந்தாலும் எனக்கும் பசி எடுக்குதுப்பா. மேஜிக் இல்லனா நீ இல்ல, மேஜிக் பண்ணி சாப்பிடலனா நீயும் பட்னியா இருக்க வேண்டியதுதான். நீ தப்பா சொல்ற, என்னாலயும் மேஜிக் இல்லாம எல்லா வேலையும் செய்ய முடியும். என்ன சொல்ற இம்லி? ஆமா ஜிண்டு, நீ நினைச்ச உன்னால கண்டிப்பா செய்ய முடியும், ஆனா நீ தான் நினைக்கிறதே இல்லையே. இப்ப என்ன நடந்துச்சு? உனக்கு பசிச்ச உடனே மேஜிக்கால சாப்பாடு எடுத்துட்டு வந்த. அப்படியா? சரி, இன்னைக்கு நான் மேஜிக் இல்லாம எல்லா வேலையும் செய்ய போறேன், பாத்துக்கிட்டே இருங்க. ஆமா, இந்த பைக் யாருது? இது ரொம்ப நல்லா இருக்கு, இத நான் உட்கார்ந்து பார்க்க போறேன். என்ன நடக்குது இம்லி? இது பைக் இல்ல, இது ஒரு ரோபோட். இந்த பைக்ல இருக்கிற மேக்னெட்டால நான் இதுல ஒட்டிக்கிட்டேன். நீங்க அங்கேயே இருங்க. ஜிண்டு, சீக்கிரமா வீரை காப்பாத்து, அது பைக் ரோபோட். வீரை புடிச்சிட்டு போயிடுச்சு, சீக்கிரமா மேஜிக் பண்ணு. நான் தான் சொன்னல, இன்னைக்கு மேஜிக் பண்ணாமலே பாஸ காப்பாத்த போறேன். மேஜிக் பண்ணாமலே எல்லா வேலையும் என்னால செய்ய முடியும்னு இப்ப காட்ட போறேன். Thank you.
இதுக்கு எப்படியாவது நான் பாச காப்பாத்தி ஆகணும். ஜின்டோ உள்ள போயிட்ட. நான் தாத்தாக்கு போன் பண்றேன். உன்னோட எந்த லேசர் பீமாலையும் என்னோட இந்த மேட் பைக்க ஒண்ணும் பண்ண முடியாது. இது ஒரு லேசர் ப்ரூஃப். தாத்தா, வீர் இம்லி எனக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. அந்த பைக் ஆட்டோ கண்ட்ரோல்ல இருக்கு, இல்லனா மேட் மேக்ஸ் தான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். அதை எப்படியாவது மேனுவல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வா. ஓகே தாத்தா. அந்த பசங்களை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். நான் இப்ப இந்த பைக்கை வச்சு குழந்தைகளை இடிச்சிட்டா அப்புறம் வீரோடைய பேரு கெட்டு போயிடும். வீர் பாயோட சேர்ந்து ரோபோட் பாயோடைய பேரும் நாசமாயிடும். இந்த பைக்கோட சீட் தனியா வரணும்னா நான் ஜெட் பேக்ல பறந்து போறேன். இப்ப என்ன பண்றான்னு பாக்குறேன். நீ எப்படி தப்பிக்க போற வீர், எப்படி தப்பிக்க போற? என்ன நடக்குது இங்க? காத்துல பைக் பறந்து கூட வருமா என்ன? இதை என்னால நம்பவே முடியல. தாத்தா, எதிரில ஏரோப்ளேன் வருது, ஆனா இந்த பைக் போய் என் கண்ட்ரோல்ல இல்ல. வீர், நான் உன்னோட டிரெஸ்ஸுக்குள்ள பாராசூட்ட ஒளிச்சு வச்சிருக்கேன், அதை எடுத்து நீ யூஸ் பண்ணிக்க. தேங்க் யூ தாத்தா. பாராசூட் ஆன். பாராசூட் ஆன். நல்ல வேளை நம்ம தப்பிச்சிட்டோம். ஹலோ வீர், நீ எங்க இருக்க? மேல பாரு, நான் ரயில்வே கிராசிங் கிட்ட லேண்ட் ஆக போறேன். இந்த பைக்ல இருந்து வெளியே வரதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. சீக்கிரமா போய் நீ ஒரு கயிறை எடுத்துட்டு வா. சீக்கிரம் போய் இம்லி. இம்லி நில்லு, நானும் வரேன். இம்லி, நீ பின்னாடி பாரு, நான் வந்துட்டு இருக்கேன். பைக்கோட ஸ்பீட் ரொம்ப அதிகமா இருக்கு. நீ கயிறு அங்கேயே வச்சிடு, நான் அதை எடுத்துக்கிறேன். வீர், நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற? அந்த கயிறை நான் ஒரு இடத்துல மாட்டி விட போறேன். அது பைக்ல மாட்டிக்கிட்டு அப்படியே நிக்க போகுது. அப்போதான் இந்த சீட்டு விட்டு என்னால வெளியே வர முடியும். ஜிண்டு ஓரமா வா, வீர் வந்துட்டு இருக்கா. பாஸ் எங்க இம்லி? Ah!
பை பை வி. இல்ல பைக் இப்ப என்னோட கண்ட்ரோல்ல இல்ல. வீரால இப்ப அந்த பைக்க கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனா அவனால நிறுத்த முடியாது. ஹேண்டில் பார மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், நிறுத்துறதுக்கு அவனால முடியவே முடியாது. தாத்தா, பைக் இப்ப மேனுவல் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு, இப்போ இத என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். கயிற லேசர் பீம் வச்சு கட் பண்ணிடு, பைக்கை எப்படியாவது டிராக்க விட்டு வெளியே கொண்டு வா. இல்ல தாத்தா, இந்த டிராக்லயே பைக் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சிட்டு இருக்கு. நல்லா இருக்கல்ல? ஆமா இமிலி, தேங்க் யூ. நீ சரியான இடத்துக்கு கயிற கொண்டு வந்த. பாத்தீங்கல்ல, நான் மேஜிக் பண்ணாமலே பாஸ காப்பாத்திட்டேன். சரி, இப்ப என்ன மேஜிக் பண்ணனும் சொல்லுங்க.